பாலிடெக்னிக்னு சொல்லக்கூடிய டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னைக்கு எக்ஸாம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து எல்லாருமே வந்து சொன்னீங்க செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொன்னீங்க. பட் நேற்றுக்கு அறிவிப்பு வந்ததில் தேதிகள் குறிப்பிடப்படாமல் அதனுடைய முறைகள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்ன முறையில் தேர்வு நடக்குது, அது எப்படி எழுதுனா உங்களால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்கா என்று மினிமம் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் வந்து சேரும். அதே போல் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே கேட்ட ஒரே கேள்வி, சார் இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்குமா, எப்படி சார் நடக்கும், எப்படி சார் மார்க் வாங்குறது, இப்படி தான் கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. இணைய வழியில் தான் தேர்வு நடக்கும், வீட்டில் இருந்தே நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதலாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை அவங்க நேற்று வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், எவ்வளவு நேரம் நடக்கும், எதெல்லாம் நீங்கள் கான்சிடர் பண்ணுங்கிறத தான் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 1.5 hours தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸாமினேஷனும் சொல்லப்போனால் பார்ட்டி ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லக்கூடிய மூணு பார்ட்டில் கொடுக்குறாங்க. 2 marks அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கேள்வி கேட்குறாங்க, அதில் 6 marks வந்துடுது. 3 marks சொல்லிட்டு 3 கேள்வி கேட்குறாங்க, அதில் 9 marks வந்துடுது. 10 marks மட்டும் 3 கொடுத்து 2 எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2 × 10 பார்த்திங்கன்னா 20, மொத்தமாக 35 marks மட்டும்தான் உங்களுக்கு கேள்விகளை கேட்கப்படுகிறது. அதனால் ரொம்ப எளிமையாக எழுதலாம். அந்த எத்தனை பேஜ் சொல்கிறாங்களோ அத்தனை பேஜை சிங்கிள் சைடாக எழுதணும், பேக் அண்ட் பேக் எழுதக்கூடாதுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஜின் விட சொன்னால் மார்ஜின் விடணும், மேலே ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய சப்ஜெக்ட் கோட் நம்பர், அதே போல் உங்களுடைய கையெழுத்து இதெல்லாம் வந்து போட சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேஜ்லையும் அதை போட சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை கவனம் செலுத்துங்க. நீங்கள் பேப்பரை எழுதும்போது அதே மாதிரி A4 sheet வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பண்டில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் நீட்டாக எழுதுங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரோ அல்லது மெயில் ஐடியோ நீங்கள் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, அதில் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து சார்ஜ் பண்ணி நீட்டாக பத்திரமாக வச்சுக்கோங்க. பக்கத்தில் பிரிண்டர் இருந்ததுனா கூட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் கையில் வச்சுக்கிட்டீங்கனாக்கா உங்களோட கொஸ்டின் பேப்பரை பார்த்து பார்த்து நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களால் எக்ஸாம் நல்லா எழுத முடியும்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 1.5 hours டெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பகுதி தான், ஒரு பாதி தான் அந்த டெஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸாமினேஷனோட ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுதுறது அத்தனையுமே வந்து மதிப்பெண்கள் போடுவதற்கு மார்ஜின் கொடுத்துருக்கணும். அந்த மதிப்பெண்களை கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 35க்கு அட்லீஸ்ட் ஒரு 20 marks, 25 marks சர்வசாதாரமாக நீங்கள் எடுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 65 மதிப்பெண்கள் அல்லது 40 மதிப்பெண்களை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏதாவது முறைகள் சொல்லுவாங்க. கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், அல்லது பர்சன்டேஜ் வச்சு கொடுக்கலாம், ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், இன்டர்னல் மார்க்கு இதையும் நீங்கள் டபுள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை பயன்படுத்தி கண்டிப்பாக அது வந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. என்ன மதிப்பெண்கள் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ நான் போடுவேன். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வீட்டிலருந்து நீங்கள் எழுதுறீங்க, அதனால் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய மொபைலில் அந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியா கொடுத்தா அந்த மெயில் ஓப்பன் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பவர் இருக்கான்னு பாருங்கள், சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நெட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தில் ஏதாவது சிரமங்கள் இருந்தால் உங்கள் ஹெச்ஓடியோட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. பவர் கட்டோ வேறு ஏதாவது ப்ராப்ளமோ உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆனிச்சுனாலோ டவுன்லோட் பண்ண முடியலனாலோ உடனடியாக உங்களுடைய ஹெல்ப்புக்கு வந்து ஹெச்ஓடியை கேட்டுக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை எழுதி முடித்த உடனே அழகாக நீட்டாக டேக் பண்ணி அதை வந்து ஸ்பீட் போஸ்ட்லேயோ ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அனுப்ப சொன்னாங்கன்னா அதை அனுப்பணும். ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அப்லோட் பண்ணுறது வந்து ஜேபக் ஃபைலாக நீங்கள் அனுப்புங்க. டாக்குமெண்ட் ஸ்கேனரோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதை வந்து நீங்கள் நீட்டாக வந்து ஃபோட்டோ எடுங்க, தெளிவாக நேராக பார்த்து எடுக்கணும். ஏன்னா நீங்கள் கோணையாக இருக்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. இதை வச்சு நீங்கள் எவல்யூட் பண்ணுறதா இல்லைன்னா கூட உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை வெரிஃபை பண்ணுறதுக்கு அதை வச்சுக்குவாங்க. ஸோ என்ன எழுதிருக்கீங்களோ, எத்தனை பேஜ் எழுதிருக்கீங்களோ அதே பேஜ் தான் வந்து நூலில் கட்டணும். அதே மாதிரி எத்தனை பேஜ் சொல்கிறாங்களோ அதுக்கு மேலே ஒரு பேஜ் கூட அது அப்லோட் ஆகாது. அதை நல்லா ஞாபகத்து வச்சுக்கோங்க. எல்லா பேஜிலும் உங்கள் சைன் இருக்கா, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு கேட்டாங்கன்னா அது கட்டாயம் இருந்தால் தான் எவல்யூட் பண்ணுவாங்க, இல்லைனா எவல்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ மண்டேவும் டியூஸ்டேவும் ஃபீஸ் கட்டுறதுக்கான இதை கேட்டிருந்தாங்க, அதை வந்து நீங்கள் கட்டிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னாக்கா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துப்போங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, மெயில் ஐடி கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பேர் கேட்டது வந்து ப்ராக்டிக்கல் எப்படி சார் நடக்குன்னு கேட்குறாங்க. ப்ராக்டிக்கலான கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு, அதையே நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஆன்சர் ஷீட்டில் எழுத சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் சொல்லுவாங்க, இத்தனை பேஜ் தான் சொன்னாங்கன்னா அத்தனை பேஜ் தான் நீங்கள் எழுதணும். இப்போ 6 pages சொல்கிறாங்க தேரிக்கு, 4 pages மட்டும் ப்ராக்டிக்கல் சொன்னாக்கா அவ்வளோதான் நீங்கள் எழுதணும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 6 pages வந்து தேரி பேப்பருக்கான எழுதுறது வந்து நீங்கள் நீட்டாக எப்படி அப்லோட் பண்ணுறீங்களோ அதே போல் தான் ப்ராக்டிக்கலுக்கும் எய்ம் எழுதுறீங்க, ப்ரொசீஜர் எழுதுறீங்க, டேபிளேஷன் எழுதுறீங்க, அதே போல் ஃபார்முலா எழுதுறீங்க. இதுதான் உங்களுக்கு கால்குலேஷன் ரிசல்ட் வந்து எல்லாமே வந்து இல்லாமல் உங்களுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுதான் வந்து கேட்பாங்க. ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்ததுனாக்கா உங்களோட ப்ராஜெக்ட் என்ன இருக்குதோ அதை சப்மிட் பண்ணணும். ரெக்கார்ட் நோட் இருந்தால் ரெக்கார்ட் நோட், அதே போல் அப்சர்வேஷன் நோட் இருந்து நான் சப்மிட் பண்ணணும். இதை நேரில் போய் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, அதை நீங்கள் நேரில் போய் சப்மிட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ப்ராக்டிக்கலுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்யூஷன். அதுதான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிற மெத்தடில் ஃபுல் யூனிட்டையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 4 யூனிட், 5 யூனிட் இருந்தால் 4 யூனிட் படிங்க. அந்த அத்தனை யூனிட்ஸ்லையும் கேள்விகளை
பிரித்து படிச்சுக்கோங்க. ஏற்கனவே ஸ்மால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் அப்ஜெக்டிவாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் 3 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்கோங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த 3 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் அதில் கவர் ஆகிடும். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அது பெரிய கேள்வியாக இருந்தாலும் சரி, அது சின்ன கேள்வியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது ரிப்பீட் ஆகும். அதனால் பாலிடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் பயப்படுற அளவுக்கு நிச்சயமாக அந்த எக்ஸாமினேஷன் இருக்காது. லிபரலாக வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, இமீடியட்டாக ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களால் லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ண முடியும். அதே போல் மேற்கொண்டு ஜாப்புக்கு போகிறவங்க எல்லாத்தையும் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் வந்து குயிக்காக அதை செய்கிறாங்க. டேட் வந்து இது வரைக்கும் அறிவிக்கப்படலை, ஏற்கனவே செப்டம்பர் 18 சொல்லப்பட்டது, ஆனால் இது வரைக்கும் அறிவிக்கப்படலை. ஸோ அதனால் செப்டம்பர் 21 நான் சொன்ன தேதியில் துவங்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மேபி அதுக்கு பின்னாடி கூட துவங்கலாம், ஏன்னா இது வந்து சில வந்து உயர்கல்வித்துறையிலிருந்து சில ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டதுனால அதை தள்ளி கூட போடலாம். அதனால் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கிடைக்கக்கூடிய ரூமர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்க வேண்டாம். நானே தெளிவாக சொல்லிவிடுவேன், நானே வீடியோ கிளியராக போடுவேன். இத்தனாந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம், இவ்வளோ பேர் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நானே வந்து வீடியோவில் சொல்லுவேன். அதனால் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல எக்ஸாமினேஷன் எழுதுங்க, பயப்படாமல் எழுதுங்க, நல்ல மார்க் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு எழுதுங்க. உங்களுக்கு தேவையான பல தகவல்களில் நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம் எதிர்காலத்தில். ஸோ அதனால் என்னோட டச் வச்சுட்டே இருங்க. ஸோ நான் வந்து இயர் லாங் வந்து நீங்கள் எங்களோட ஜாப்புக்கோ அல்லது அதே போல் மேற்படிப்புக்கோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லி லைக் பண்ண சொல்லுங்கள். அதே போல் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறவங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆல்னு வரும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்றும் இனியும்.